புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் பள்ளிக் கல்வி நிலையிலேயே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது என்று மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார். கேந்திரிய வித்யாலயா பள்ளி மாணவர்களுடன் இன்று காணொலி காட்சி வாயிலாக அவர் கலந்துரையாடினார். நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் உள்ள மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர், கொரோனா தொற்று பாதிப்பு காலத்தில் தீக்ஷா செயலி வாயிலாக கல்வி கற்றலின் பயன்கள் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எளிதாக கற்பது குறித்தும் மாணவர்களுக்கு அவர் விளக்கி கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் தொடக்க கல்வி தாய்மொழியிலேயே அமைய வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகிறது என்று குறிப்பிட்டார். 6ஆம் வகுப்பில் இருந்து தொழில் கல்வி ஊக்குவிக்கப்படுவதாகவும், இதன் மூலம் மாணவர்கள் 12ஆம் வகுப்பை நிறைவு செய்யும் போது தொழில் திறன் பெற்று சுயசார்புடன் திகழ்வார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கையின்படி மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான துறையை தேர்வு செய்ய சுதந்திரம் அளிக்கப்படுவதாக அவர் கூறினார். உயர்கல்வி நிலையில் தடையற்ற கல்வியை வழங்க பல்வேறு அம்சங்கள் இந்த கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கையை பல்வேறு உலக நாடுகளும் பாராட்டுவதாகவும் அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் குறிப்பிட்டார். बहुत सारे ऐसे उदाहरण प्रस्तुत किए हैं जो दुनिया के लिए प्रेरणा का स्रोत बने हैं. अभी हमारा देश पहला देश है जो दुनिया का सबसे बड़ा वैक्सीन का जो टीकाकरण हो गया है, ये देश दुनिया का पहला देश हमारा हिंदुस्तान बन गया. अब तो चिंता की कोई बात ही नहीं, पहला देश हुआ.